ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு ஊரில் ஒரு காயத்ரி உபாசகர் இருந்தார். அவர் தினமும் தவறாமல் மூன்று வேளையும் சந்தியா வந்தனம் செய்வார். அவருடைய தேஜஸை பார்த்து பக்கத்து ஊரில் இருந்த ஒரு காயத்ரி உபாசகர் அவரை தன் வீட்டிற்கு சாப்பிட அழைத்தார். அவரும் இவர் வீட்டிற்கு சென்று குளிப்பதற்காக குளக்கரை சென்றார். அங்கு குளித்துவிட்டு படியில் அமர்ந்து அனுஷ்டானம் செய்யும் போது ஒருவர் துணையை அடித்து தோய்த்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து உபாசகர், கொஞ்சம் தள்ளி போய் துவைக்க கூடாதா? தண்ணீர் மேலே படுகிறதே, ஜபம் செய்து கொண்டிருக்கிறேனே என்று கூறினார். உடனே அவர், என்னை பார்த்தா கேள்வி கேட்கிறாய், நான் யார் தெரியுமா? இன்று இரவு உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபமாக கத்திவிட்டு சென்றார். உபாசகர் அவர் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விட்டு குளக்கரையில் நடந்ததை கூறினார். உடனே வீட்டில் உள்ளவர், அவர் காளி உபாசகர், இரவில் காளியை ஏவி விட்டு விடுவார், நான் என்ன செய்வேன், என்னால் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்ததே என்று வருத்தப்பட்டார். அதற்கு உபாசகர், கவலை வேண்டாம், இன்று இரவு இங்கு தங்குகிறேன் என காயத்ரி என்னை காப்பாற்றுவாள் என்று கூறினார். இரவு வந்தது. வீட்டில் உள்ளவர் விளக்கேற்றி வைத்து கொண்டு காயத்ரி ஜபம் செய்து கொண்டிருந்தார். நடு இரவில் காளி வந்து கொண்டிருக்கிறாள். அவர் படுத்து கொண்டிருக்கும் உபாசகரை பார்க்கிறார். அவர் அருகில் மூன்று தேவியர்கள், ஸ்ரீ காயத்ரி, ஸ்ரீ சாவித்ரி, ஸ்ரீ சரஸ்வதி அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களிடமிருந்து ஒரு ஒளி கிளம்பி வெளியில் சென்று காளியை திருப்பி அனுப்பிவிடுகிறது. இதில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம், போய் படுத்துக்கொள்கின்றனர். பொழுது விடுகிறது. வீட்டில் உள்ளவர் இரவு நடந்ததை உபாசகரிடம் கூறுகின்றனர். அதற்கு அவர், இதற்கெல்லாம் காரணம் மூன்று வேளையும் தவறாமல் செய்யும் சந்தியா வந்தனத்தின் பலமே ஆகும், தவிர வேறொன்றுமில்லை என்று கூறிவிட்டு விடைபெற்றார். இதை படிப்பவர்கள் இனி தவறாமல் மூன்று வேளையும் இந்த உபாசனையை செய்ய ஆரம்பிப்பார்கள். இதை தயவு செய்து அனைவருக்கும் பகிரவும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.